பொதுக்காலத்தினுடைய ஆறாவது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு யாக்கோப்பு நூலினுடைய தொடர்ச்சியான இறை வார்த்தையை நமக்கு விருந்தாகவே தரப்படுகிறது. கேட்போம், பயன்பெறுவோம். இப்பொழுது யாக்கோப்பு நூலினுடைய முதலாவது அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம். கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12-18 முடிய. அன்பிற்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும், நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 94. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். 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 ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்த சொல்லேன் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 8:8 வார்த்தைகள் 14-21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகிலே அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு, பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கின்றீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள்? உங்களது உள்ளம் அழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டுக் கொடுத்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்று சொன்னார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டுக் கொடுத்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அப்பம் இல்லை என்று ஏன் பேசிக் கொள்கின்றீர்கள்? இன்னும் உணராமலும் புரிந்து கொள்ளாமலும்லாம் இருக்கின்றீர்கள்? உள்ளமானது என்ன மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? உங்களுக்கு நினைவே இல்லையா என்று கேட்டு பார்க்கின்றார். சீடர்களோ அப்பம் இல்லை என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்.
வாழ்விலே எது பிரதானமானது? உணவா? உணவை கொடுக்கின்ற உயிருள்ள, உயிர் வாழும் உண்மையுள்ள தேவனா? இன்றைக்கு பல நேரத்திலே பலருக்கு இது ஒரு குழப்பமான நிலைப்பாடாகவே இருக்கின்றது. உயிர் வாழும் தேவன் எப்படி உணவு கொடுப்பார்? உண்மை உள்ளவராய் உயிர் வாழ்பவர் எப்படி எங்களுக்கு உணவு அருள்வார்? உணவை நாங்கள்தானே தேடிச் செல்ல வேண்டும்? உணவை நாங்கள்தானே உழைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் எவ்வாறு கொடுப்பார் என்பது போன்ற கேள்விகளை இன்றைக்கு கேட்டு பார்ப்போர் நம்மிடையே உண்டு. உணவு வாழ்விலே பிரதானமா? அல்லது உணவை கொடுக்கின்ற உயிருள்ள கடவுள் வாழ்விலே பிரதானமா? எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்கின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். சிட்டுக்குருவிகளையெல்லாம் பாருங்கள், யார் அதற்கு உணவு கொடுக்கின்றார்கள்? உணவை தேடிச் செல்கிறது, இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆனால் அந்த உணவை கொடுப்பது யார் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்க மத்தேயு நற்செய்தி 6 அத்தியாயத்திலே நமக்கு அழைப்பு தருகின்றார். உணவை உழைத்து உண்ண வேண்டும் என்பது நியதிதான். ஆனால் அந்த உழைப்புக்கான ஆற்றல், சக்தி, அறிவு, ஞானம் போன்ற எத்தனை எத்தனையோ மற்ற பிற காரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பவர் உயிருள்ள, உயிர் வாழும் உண்மையுள்ள இறைவன்தாமே என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக வாழ்விலே நமக்கு பிரதானமாக இருப்பது நம்முடைய கடவுள் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த கடவுளால் ஆகாதது என்பது எதுவுமே இல்லை. எனவேதான் அவர் எடுத்துச் சொல்ல முற்படுகின்றார், நீங்கள் 5000 பேருக்கு 5 அப்பங்களை பிட்டுக் கொடுத்த போது எத்தனை கூடைகளிலே மிச்சத்தை எடுத்தீர்கள்? 7 அப்பங்களை 4000 பேருக்கு பிட்டுக் கொடுத்த போது மீதியானதை எத்தனை கூடைகளிலே எடுத்தீர்கள் என்று அவர்களை உணர வைக்க முற்படுகின்றார். பிரியமானவர்களே, உணவா, உணவை அருளும் அந்த உயிருள்ள தேவனா என்கின்ற அந்த கேள்விக்கான ஒரு தீர்வு, தெளிவு, முற்றுப்புள்ளி இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையிலே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர்தாமே வாழ்வினுடைய பிரதானமாய் நமக்கு இருக்க வேண்டும். உணவு அவசியம்தான், உணவு தேவைதான். உணவை மனிதன் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதிலும் மாற்று இல்லை. ஆனால் அந்த உணவையே நமக்கு அருள செய்பவர் மேலானவராக இருக்கின்றார். அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் இயேசுவே என்று தான் நம்மை நோக்கி, அவரை நோக்கி நாம் கேட்க வேண்டும் என்று அவர் மிக அழகாக அற்புதமாக சொல்லியும் தந்திருக்கின்றார். எனவே அன்றன்றைய நாளுக்கான அப்பத்தை ஆண்டவர்தாமே நமக்கு அருள்வார் என்கின்ற அந்த மேலான உணர்வுகளிலே அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், இறையாசி பெறுவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டறிந்து மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.